பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த தனி நபர்கள் மற்றும் பெண்களுக்கான புதிய பொற்கால கடன் திட்டத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதன் நிரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ராஜேஷ், தற்போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முக்கியமான இரண்டு திட்டங்களை தற்போது தொடங்கி வைத்து வருகின்றார். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த தனிநபர் மற்றும் பெண்களுக்கான புதிய அந்த பொற்கால கடன் திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து அதற்கான செக் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பயனாளிகளுக்கு அந்த காசோலையை வழங்கி வருகின்றார். மேலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக 100 பயனாளிகளுக்கு 1,32,00,000 ரூபாய் கடனுதவி வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியாக இது நடைபெறுகின்றது. மேலும் தையூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கட்டுமான கழக பயிற்சி நிலையத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நல வாரியத்தின் மூலமாக பதிவு பெற்ற 50 தொழிலாளர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் உள்ளிட்ட துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.